நேற்று சண்டே ஆச்சு, நானும் என் ஃப்ரெண்டும் பிரியாணி சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி ஆம்பூர் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். லாஸ்ட் டைமே இந்த இடத்துக்கு வந்தோம், ஆனால் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல, சார்ஜ் காலி ஆச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ நம்ம வந்திருக்க இடம் தான் பார்த்தீங்கன்னா ஆம்பூரோட ஃபேமஸ் மந்தி பிரியாணி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம அதுதான் ட்ரை பண்ண போகிறோம் இன்றைக்கி. நாங்கள் வந்திருக்கிறது நாலு பேர், அதில் ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் கடைசி நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அது ஏன்ப்பா கடைசி நான்வெஜ் அப்படின்னீங்கன்னா, பையன் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கேஸ்ட்டு பொண்ணை லவ் பண்ணுறான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. ஸோ அதனால் வந்து இவனும் நான்வெஜ் சாப்பிட்றதில்லன்னு முடிவு பண்ணிட்டான். ஸோ பையனோட ட்ரீட் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டோம். யாருப்பா அவன் இந்த வீடியோவில் இருக்கானான்னு கேட்டிங்கன்னா, யார் கேமராவை பார்த்து வெக்கப்படுறானோ அவன் தாங்க. இதை ஃபுல்லாக சொன்னால் திட்டுவான். சரி ஓகே, இதுதான் உங்கள் க்ளூ, நீங்களே பாருங்கள். கேமராவை பார்த்து யார் மூஞ்சி திருப்புறானோ அவன் தான். அந்த பையன் வெள்ளை சட்டை போட்டிருப்பான், அதையும் பார்த்துங்க. ஸோ வந்துட்டோம். வந்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆம்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரைட் சைடில் இருந்தது. இது வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டி பக்கத்துலே இருக்குது. ஸோ இதோட இன்டீரியர் டிசைன் வந்து வேறு லெவலில் இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்றது ஆறாமரை உட்காந்து பொறுமையாக சாப்பிட்ற இடம், சாப்பாடுனாலே பொறுமையாக சாப்பிடும். இன்னும் பிரியாணிலாம் நான் ரொம்ப பொறுமையாக சாப்பிடுவேன், டேஸ்ட் பை டேஸ்ட், அதாவது இன்ச் பை இன்ச் டேஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்ணும். அந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்குன்னா அதுக்கேற்ற இடம் கிடைக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இடம் தான் இது. ஸோ மந்தி பிரியாணி, மந்தியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி, இது வந்து பார்த்திங்கன்னா அரேபியன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம், நாலு பேருக்கு சேர்த்து ரெண்டு டைப்பில் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். ஒன்று நார்மலு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 65 தந்தூரி இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது ரெண்டு டைப்புன்றதுனால அதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டேபிள் உக்காண்டிருந்தோம், அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கீழே ஆறாமரை நல்லா குஷன் போட்டு வச்சுருந்தாங்க கீழே உக்காந்து சாப்பிட்ற மாதிரி. ஸோ டிபெண்ட் அப்பான் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் அழகாக வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் நாலு பேருன்றதுனால நாங்கள் டேபிள்லேயே சாப்பிட்டோம், உக்காந்துட்டோம். லைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல், அதான் இன்டீரியர் டிசைனே வேறு லெவல் தான். அது பின்னாடி அந்த ஃபோட்டோஸ்லாம் மாட்டிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் இது யூனிக்காக இருக்குப்பா அப்படின்னா இவங்களோட இன்டீரியர்னு சொல்லலாம். ஸோ இன்டீரியர் எவ்வளோ மஸ்ட்டுனா இந்த ஹோட்டலை பார்த்தா தெரியும். 15,000 சைக்கிளை தொங்க விட்ருப்பாங்கன்னா பார்த்துக்குங்க, அப்போ எவ்வளோ மஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேர் உட்காரதாந்தா டேபிளில் உட்காரலாம், ரெண்டு பேர் உட்காரதா வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து டேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே உட்காந்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி கொண்டாடுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி பிளேஸுக்கு வரலாம். ஸோ அதுக்கான பிளேஸ் தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஜாலியாக என்ன பண்ண சுற்றிட்டே இருந்தேன். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்மை கட் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, கன்வீனியண்ட்டாகவும் இருந்தது. அவங்க அந்த ஸ்டைல் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும், நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சரி உக்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், என்னடா கடைசி சாப்பாடு இன்றைக்கி அப்படின்னா நான் ஏன்டா சாப்பிடாமல் இருக்கப்பா, நீ இனிமேல் சாப்பிட போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்காந்து கலாச்சிட்டு இருந்தோம். சரி கலாச்சிட்டு அப்படியே ரவுண்டு திருப்பி இன்னொரு ரவுண்டு அடிச்சுட்டு உட்காந்துருந்தேன். முடிஞ்ச உடனே ஆர்டர் பண்ண பிரியாணி வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு, ஏன்னா நாங்கள் ஸ்டார்டர் எதுவுமே ஆர்டர் பண்ணல. ஏன்னா நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், லாஸ்ட் டைமே சாப்பிட்டோம், நான் சாப்பிட்ருக்கேன், ரெண்டு மூணு முறை சாப்பிட்ருக்கேன். அதனால் முன்னாடியே சொல்லிட்டேன், நீ ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் பிரியாணி ஆர்டர் பண்ணாதப்பா, தனித்தனியாகவே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரே பிளேட்டில் கொண்டு வருவாங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக அஞ்சு பிளேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணது நாங்கள். ஒரு வழியாக ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருச்சு, இதை பார்த்தவொடனே தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சுன்னு தான் சொல்லணும். நீங்களே பாருங்களேன் எவ்வளோ பெரிய தட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை, இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல், இன்னொரு பார்ட் வந்து தந்தூரி சிக்கன் வச்சுருக்காங்க. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்கு வந்து கேசரி கொடுத்துருக்காங்க. சென்னை பக்கம்லாம் வந்து பிரெட் அல்வா கொடுப்பாங்க, இங்கே வந்து கேசரி கொடுக்குறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டே கொடுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் போட்டு தயிர் பச்சடி. ஸோ பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபுல்லாக ஆகிடுச்சு, அப்படி தான் இருந்துச்சு. சரி நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம் அப்படின்னா எல்லாம் கை வைக்க ஆரம்பித்தாங்க. இருங்கடா இவ்வளோ தூரம் வந்ததே வீடியோக்கு தானா, வீடியோ எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து ஆறாமரை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சிக்கன் பீஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். அதுவும் லெட் பீஸுங்க நிறைய வச்சுருக்காங்க லெட் பீஸு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 1,550 நினைக்கிறேன். ஸோ 1,550 எனக்கு தெரிஞ்சு இது நாலு பேர்லாம் சான்ஸே கிடையாது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்சல் தான் நல்லா முடிவு பண்ணிட்டேன், பார்சல் தான் கண்டிப்பாக. ஏன்னா நாலு பேர்லாம் வாய்ப்பே இல்லை இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றதுக்கு.
ஸோ எல்லாம் வந்து பிளேட்டை கொடுத்தாங்க. சரி எல்லாரும் சாப்பிட எடுத்து வைக்கிறோம், எடுத்து வச்சுட்டு சரி சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இடம் ஃபஸ்ட்டு ஃப்ரீ பண்ணுவோம். ஃப்ரீ பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஒன்று ஒன்றா எடுத்தோம். பிரிஞ்சால் எடுத்தோம், சரி இது எடுத்தோம், தயிர் பச்சடி எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து தனியாக வச்சிட்டோம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு நமக்கு சோறு தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த மொட்டை பையன் வந்து ஸ்டார்ட் பண்ணான். அவன் தாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்றான், எடுத்தான். அவன் தான் வந்து ஃபஸ்ட்டு பரிமாறுவான்னு பார்த்தா அவனுக்கு போட்டுக்கினான். சரி என்னடா டே உங்களுது அரிசியும் பார்த்தீங்கன்னா இவங்க பாஸ்மதி தான் கொடுத்துருந்தாங்க, சீரக சம்பா இல்லை. அதுவும் பாருங்கள் பையன் லெட் பீஸாக எடுக்கிறான் பாருங்கள், நல்லாவா இருப்பான். அவன் லெட் பீஸாக எடுக்கிறான், இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மொத்த லெட் பீஸும் இவங்களே காலி பண்ணுறானு போல் அப்படி தான் இருந்துச்சு. சரி ஓகே ஜாலியாக சாப்பிட்டு எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். எக்கும் பார்த்திங்கன்னா இவங்க மசாலா போட்டு ஒரு எக்கை வந்து ஃபுல்லாக இது பண்ணாமல் கட் பண்ணி மசாலா போட்டு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வேறு லெவலுங்க. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டு வந்தால் கொடுக்குற காசுக்கு நல்லா சாப்பிட்லாம். இன்னொன்று அதை வேணும்னா பார்சலும் கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அக்கா பார்சலும் கொண்டு போகலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, பையன் வந்து யூடியூபர் ஆக போகிறான் பிள்ளைக்குது, நம்மக்கிட்ட சிக்கன் பீஸை கொடுத்து சாப்பிட்றான், ஃபுட் ரிவியூர் ஆகிறா. சரி ஓகே ஆகு, நமக்கு இந்த ஃபுட்டெல்லாம் ரிவ்யூ பண்ண வராதுப்பா, நமக்கு தேவை ஃபன்னு அவ்வளோதான் சொல்லிவிட்டு அவனை உட்காந்து விருப்ப வச்சுருந்தோம். ஒருத்தன் நீ என்னடா பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்கிறான் உட்காந்துட்டு. எதை பற்றியும் கவலைப்படுற மாதிரி இல்லைடா, நீ எனக்கு வீடியோ நான் எடுத்துக்கோ எதனா பண்ணிக்கிட்டேன், நான் சாப்பிட்றேன்னு சாப்பிட்ணுந்தான். ஸோ டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற பிரியாணி மாதிரி இது இருக்காது. ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பிரியாணி சாப்பிட்றோன்னா இப்போ நான்லாம் வந்து பிரியாணி சாப்பிட்றதுன்னு எப்படி சாப்பிட்றோம், நல்லா சுட சுட கொண்டு வரணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுட சுட இருக்கணும். அந்த சுட சுட இருக்கும்போது அந்த ஆவியாக வரும் பார்த்தீங்களா, அதுலேயே அந்த ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லோடு சாப்பிட்ணும். அதுதான் வந்து ரியல் பிரியாணி சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டை கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுட சுடலாம் இல்லை, ஆறி போய் தான் இருந்துச்சு. பட் இந்த பிரியாணி இப்படி தான் சாப்பிட்ணும், சுட சுட சாப்பிட முடியாது, ஆறி போய் தான் ஆறி இந்த பிரியாணி ஆறி தான் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு டைப்பில் ஒரு ஒரு பிரியாணி. தம் பிரியாணின்னு சாப்பிட்டிங்கன்னா எனக்கு தம் பிரியாணி பெருசாக வந்து ஐடியா இல்லை, பட் மந்தி பிரியாணி தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். ஆற்காடு வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைடு பிளேஸ் இது. பீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு, ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. பார்க்கறதுக்கு புளிசாத மாதிரி இருந்தாலும் ரைஸ் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. எஸ்பெஷலி அந்த முட்டை மசாலாவோட சேர்ந்து வேறு லெவல். அந்த அதுவும் பார்த்திங்கன்னா அது ஃபுல் பாயில்டு இல்லை, ஆஃப் பாயில்டு மாதிரி இருக்குது, மேபி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை அந்த சிக்கனு இதெல்லாம் வச்சு ரைத்தா வச்சு சாப்பிட்டா சும்மா உலகத்தையே மறக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. கொடுக்குற காசுக்கு செம்ம ஒர்த்து. நீங்கள் 1400 ரூபா இல்லை 1500 ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு இடத்துல சாப்பிட்றீங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து ஒரு 6 பேர் இல்லை 7 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நாங்கள் சாப்பிட்டதே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ப்ளஸ் 4 ஜூஸு பீடா எல்லாம் சேர்த்து 1700 ரூபா தான் பில்லாச்சு. ஸோ செம ஒர்த்து. பீடாவும் நல்லா இருந்துச்சு, பீடா 25 ரூபா ஒன்று. ஸோ பீடா நல்லா தான் இருந்துச்சு. பிரியாணி சாப்பிட்டு பீடா சாப்பிட்லாம் எப்படி, சாப்பிட்டு ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லிட்டு அந்த பையன் தான் பில்லை கட்டினான். பில்லை கட்ட வச்சோம், கடைசியாக வந்து அவனுக்கு ஒரு கும்பிட போட்டு சரி வாப்பா போகலான்னு கலந்துட்டோம்.